தமிழ்நாட்டில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் பிப்ரவரி 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தேர்தல் அட்டவணையை மாநில தேர்தல் ஆணையர் பழனிக்குமார் வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான மனுதாக்கல் நாளை மறுநாள் 28ஆம் தேதி தொடங்குகிறது என்றும் பிப்ரவரி 4ல் மனு தாக்கல் செய்ய கடைசி நாள் என்றும் அவர் கூறினார். வேட்பு மனு தாக்கல் மீதான பரிசீலனை பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறும் என்றும் வேட்பு மனுக்களை திரும்பப் பெற கடைசி நாள் பிப்ரவரி 7 என்றும் அவர் தெரிவித்தார். வாக்குப்பதிவு பிப்ரவரி 19ஆம் தேதி நடைபெற்று வாக்கு எண்ணிக்கை பிப்ரவரி 22ஆம் தேதி நடைபெறும் என்றும் மாநில தேர்தல் ஆணையர் கூறினார். பிப்ரவரி 19ஆம் தேதி காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வாக்குப்பதிவு நாளன்று மாலை 5 மணி முதல் 6 மணி வரை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் வாக்களிக்க நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மொத்தம் 12,820 நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு பதவிகளுக்கு தேர்தல் நடைபெறவுள்ளது. 21 மாநகராட்சிகள், 138 நகராட்சிகள், 490 பேரூராட்சிகளுக்கு இந்த தேர்தல் நடைபெறும். இவற்றில் 1084 மாநகராட்சி வார்டுகளும், 3,468 நகராட்சி வார்டுகளும், 8,288 பேரூராட்சி வார்டுகளுக்கு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுகிறது.